விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விளையாட்டு வீரர்களுக்கும் சந்தோஷமான வணக்கம். குறிப்பாக ஐபிஎல் ஆட்டங்கள் களைகட்டி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் 11வது போட்டி நிறைவுக்கு வந்திருந்தது எல்லோருக்கும் தெரியும். ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோதினார்கள். இந்த ஐபிஎல் ஆட்டங்களை பொறுத்தவரையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தாங்கள் ஆடிய முதல் இரண்டு போட்டிகளிலும் தோற்று போயிருந்தார்கள். டெல்லி அணியை பொறுத்தவரையில் தாங்கள் ஆடிய முதல் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள். மிக பலம் பொருந்திய ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற பல கேள்விகள் எழுந்திருந்தது. காரணம், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் சன்ரைசர்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. காரணம், கேன் வில்லியம்சன் உள்ளே அழைக்கப்படுவார், துடுப்பாட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரப்படும், அணி வெற்றியை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல தான் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. சன்ரைசர்ஸ் தங்களுடைய முதலாவது வெற்றியை சுவைத்திருக்கிறார்கள். முதல் வெற்றியை சுவைத்து இரண்டு புள்ளிகளை அள்ளி எடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் தங்களுடைய முதலாவது தோல்வியை நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது போட்டிக்குள் செல்லலாம். நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தார்கள். எல்லா அணிகளும் செய்கின்ற முடிவுதான். இந்த பருவகால ஐபிஎல் பொறுத்தவரையில் அனைத்து அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதல் களத்தடுப்பை தான் தெரிவு செய்கிறார்கள். அதன்படி ஆரம்பத்திலே களமிறக்கப்பட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் 162 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து, இதில் குறிப்பாக நேற்றைய தினம் டேவிட் வார்னர் அணித்தலைவர் 45 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 33 பந்துகளில் 3-4-2-6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஜோனி பேஸ்ட்ரோ நேற்றைய தினம் மிகச்சிறப்பாக துடுப்பெடுத்து அடைந்தார், 53 ஓட்டங்கள். இதே வேளையிலே கேன் வில்லியம்சன் நேற்றைய தினம் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்த கேன் வில்லியம்சன் நேற்றைய தினம் 41 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். 162 ஓட்டங்கள், 163 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பந்து வீச்சு பக்கம் பார்த்தால் கிஷோர் ரபாடா நேற்றைய தினம் 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாதித்தார். மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார். குறிப்பாக இவரை பற்றி சொல்லப்போனால், கடந்த இவருடைய இறுதியாக ஆடிய 10 ஐபிஎல் ஆட்டங்களில் 2 விக்கெட்டுகளுக்கு மேல் சாய்த்திருக்கிறார் என்ற பெருமையை நேற்றைய தினம் ரபாடா பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இவருக்கு அடுத்தபடியாக அமித் மிஸ்ராவும் நேற்றைய தினம் 2 விக்கெட்டுகளை சாத்தியிருந்தார். வெற்றி இலக்காக 163 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. வெற்றி பெறுவார்களா டெல்லி கேபிட்டல்ஸ்? எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஓட்டு எண்ணிக்கை எப்படியாவது துரத்தி அடித்து விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் தோற்று போயிருக்கிறார்கள். அவர்களால் வெறுமனே 147 ஓட்டங்களை மாத்திரமே எட்டிப்பிடிக்க முடிந்திருக்கிறது. 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில். அந்த அணி சார்பாக தவான் 34 ஓட்டங்கள், அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 17 ஓட்டங்கள், ரிஷப் பந்த் 28 ஓட்டங்கள், சிம்ரன் ஹெட்மாயர் 21 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சு பக்கம் பார்த்தால் புவனேஸ்வர் குமார் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகள். ரஷீத் கான் 2020 ஆட்டங்களில் மிகவும் பெருமதி வாய்ந்த வீரராக இருக்கக்கூடிய ரஷீத் கான் மிகச்சிறப்பாக அசத்தியிருந்தார். குறிப்பாக நேற்றைய தினம் 4 ஓவர்கள் பந்து 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்த்து இந்த போட்டியின் நாயகனாக ரஷீத் கான் தெரிவு செய்யப்பட்டார். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். இதே போலவே அடுத்த வீரராக உங்களுக்கு தெரியும், ஹலீல் அகமது, நடராஜன் ஆகியோர் தலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். இந்த நடராஜன் தமிழ்நாட்டு வீரர். குறிப்பாக அவர் நேற்றைய தினம் 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 சாய்த்திருந்தார் நடராஜன். இவர் அதிகமாக நேற்றைய தினம் பேசப்பட்ட ஒரு வீரராக மாறி போயிருக்கிறார். குறிப்பாக ஜோக்கர் நடராஜன், அதாவது ஜோக்கர் பந்து வீச்சுகளை வீசுவதில் மிகச்சிறந்து விளங்குகிறார். எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். கிரிக்கெட் ஆர்வலர்கள், முன்னாள் ஜாம்பவான்கள், அணித்தலைவர் டேவிட் வார்னர் உட்பட இவர் வெகுவாக கவரப்பட்டிருக்கிறார். எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். ஆனால் இவருடைய வயது 29. இவருடைய எதிர்கால தேசிய அணி கேள்வி என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக தந்திருக்கிறது வயது அடிப்படையில். இதே வேளையில் இன்றைய போட்டியை பொறுத்த வரையில் 12வது போட்டியாக இன்றைய தினம் இடம்பெறப் போகிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் மோத காத்திருக்கிறார்கள். இந்த போட்டியானது துபாயிலே இடம்பெறப் போகிறது. இரண்டு அணியை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று மிகுந்த பலத்தோடு இருக்கிறார்கள். அந்த இரண்டு வெற்றிகளும் மிகப்பெரிய வெற்றியாக மாறி போயிருக்கிறது. துடுப்பாட்டத்தில் அசத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த போட்டியில் ஜொலித்திருந்த ஜெவாட்டியாவாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஸ்மித்தாக இருக்கட்டும், இவர்களுடைய பலத்துக்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இங்கே ஆண்ட்ரூ ரசல் இருக்கிறார், சுனில் நரேன் இருக்கிறார். ஆனால் கடந்த போட்டிகளில் ஏமாற்றி இந்த போட்டியில் ஏதாவது ஒன்றை செய்வாரா என்று சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கை நேரப்படி இந்த போட்டியானது 7:30 ஆரம்பமாக போகிறது. பார்க்கலாம் இன்றைய வெற்றியை யார் சுவைக்கப் போகிறார்கள் என்று சொல்லி.